நாம் வெளிப்படுத்த விசேஷம் புத்தகத்திலிருந்து நேற்றைய தினத்திலே நாம் தியானித்ததின் அடுத்த பகுதிகளை இன்றைக்கும் நாம் தியானிக்கவிருக்கின்றோம் நேற்று இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே ஏழு வசனங்கள் வரையிலும் நாம் பார்த்தோம் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இப்பொழுது எட்டாவது வசனத்திலிருந்து இன்னும் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் கொலை கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் இரண்டாம் மரணமாகிய விக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் இதை இருபதாம் அதிகாரத்தின் கடைசியிலேயே நம்ம ரெண்டு நாட்களுக்கு முன்பாகத நம்ம பார்த்தோம் அதாவது முந்தைய நாள் நம்ம அதை நம்ம பார்த்தோம் இருபதாம் அதிகாரத்திலே கடைசி ரெண்டு வசனங்கள் பதினான்கு பதினைந்து வசனங்கள் அது மறுபடியும் நினைப்பூட்டுதலாக அதை நம்ம படிக்கிறேன் நிற்ப பாருங்க அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டது இதுதான் இரண்டாவது மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் அப்படின்னா பெயர் இல்லாதவன் இதில் யாரெல்லாம் இதை நான் நேற்று முந்தின நாள் சொல்லும் பொழுது சொன்னேன் எழுதப்பட்ட பெயர்கள் கிருக்கப்பட முடியும் அப்படின்னு பொதுவாக சொன்னேன் எழுதப்பட்ட பெயர்கள் கிருக்கப்பட முடியும் ஒருவன் தன்னுடைய ரட்சிப்பை இழக்கும் பொழுது அல்லது ஆண்டவரை பின்பற்றுகிறதை நிறுத்தும் பொழுது பின்வாங்கி போகும் பொழுது ஏற்கனவே எழுதப்பட்ட பெயர்கள் கிருக்கப்பட முடியும் ஏன்னா ஆண்டவர் சொன்னார் யாத்திராகும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோசே அங்கே சொல்லுகிறார் தேவரீர் இந்த ஜனங்களின் பாவங்களை இவர்களுக்கு மன்னித்தருளுள் வீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீ எழுதுன புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிருக்கி போடும் அப்படின்னு சொல்லி மோசே சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பாவம் செய்தவன் எவனோ அவனுடைய பெயரை நான் கிருக்கி போடுவெங்கிறார் நான் முடியாது அதே நேரத்தில் பாவம் செய்தவன் எவனோ அவனுடைய பெயரை நான் ஜீவ சொல்லிட்டு விசாரிக்கும் நாளிலே அவங்களுடைய பாவத்தை விசாரிப்பேன் திருப்பி சொல்றார் சரி அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனுக்கு கிருக்கப்பட்டு அவன் நித்திய வாழ்வை பரலோக ராஜ்யத்தை இழந்து நித்திய நித்திய காலமாய் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவான் பெயர் இல்லாமல் பொழுது அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான் என்பதை பொதுவாக நம்ம பார்த்தோம் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஆகும் இந்த இரண்டாம் மரணத்தில் சேதமடைகிறவர்கள் யார் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் வச்சு மறுபடியும் ஆண்டவர் நித்திய மகிமை குறித்து பேசுறார் ஏன்னா திருப்பி திருப்பி நடுவில் நடுவில் ஆண்டவர் ஒரு மார்னிங்கை பேசிட்டே வர்றார் ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை குறித்து அல்லது வந்து புதிய எருசலேமில் பிரவேசிப்பதை குறித்து சொல்லுகிற அதே வேளையிலே அதில் யார் பிரவேசிக்காமல் போகிறார்கள் என்கிற எச்சரிப்பையும் கத்தர் சேர்த்தே கொடுத்துட்டே வர திருப்பி திருப்பேன் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் அதை வான் பண்ணும்போது தான் ஒரு ஆத்மா அவர்கள் ஜாக்கிரதையோடு மனந்திரும்பி தங்களுடைய மனம் திரும்புதலின் வாழ்க்கையிலே நிலைத்திருந்து பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் அதுக்கு தான் இந்த வார்னிங்ஸ் ரிப்பீட்டட் வார்னிங்ஸ் அதுக்கு தான் கத்தர் கொடுக்குறார் தேவ ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கான வழி இப்போ இந்த இடத்துல ஒரு பட்டியல் சொல்கிறார் யாரெல்லாம் அக்கினி கடலிலே பங்கடைகிறார்கள் பிளஸ் வருது பாருங்கள் பயப்படுகிறவர்கள் ரெண்டாவது அவ்விசுவாசிகள் மூன்றாவது அருவருப்பானவர்கள் நாலாவது கொலை பாதகர் ஐந்தாவது விபச்சாரக்காரர் ஆறாவது சூனியக்காரர் ஏழாவது விக்கிர விக்கிரகாராதனைக்காரர் எட்டாவது பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கிரியும் மந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் எட்டு விஷயத்தை பேசுகிறார் பயப்படுகிறவர்கள் பயப்படுறவர்களும் பரலோத்தில் நுழைய முடியாதான் பயப்படுறவங்க எல்லாரையுமே கர்த்தர் அக்கரியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ள ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது இது என்ன பயப்படுகிறவர்கள் அப்போ கொஞ்சம் பயம் வந்தாலே பல்லோத்தில் நுழைய முடியாதா கொஞ்சம் பயம் வந்தாலே அக்கிரி கடலிலே தள்ளப்பட்டு போகிறானா அப்போ பயம்னா என்ன புரியுதா இதை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு பயம் எதுக்கு தான் பயப்படுறதுன்னு கிடையாது எல்லாத்துக்குமே எல்லாரும் நிறைய பேர் பயப்படுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறா சிலருக்கு இருட்டில் நடக்கிறதுக்கு பயம் இருட்டாக இருந்தால் பயம் பயம் சிலருக்கு சின்ன ஒரு காக்ரோச்சை கண்டா பயம் சிலருக்கு பள்ளியை கண்டா பயம் இப்படி பயம் எத்தனை விதத்தில் வருது எதுக்கோ பயம் ஆனால் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல இருட்டை கண்டா பயம் காக்ரோச்சை கண்டா பயம் பள்ளியை கண்டா பயம் இதெல்லாம் அப்படி கிடையாது இந்த மாதிரி பயப்படுறவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் நரகத்தில் போட்டால் அப்போ ஒருத்தர் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு மாட்டாங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக போய் சேர வேண்டியது தான் ஆனால் ஆண்டவர் நேரத்தில் இந்த பயப்படுகிறவர்ன்றது வந்து என்ன ஃபோக்கஸில் சொல்கிறாரு அது தான் நம்ம பார்க்கணும் இல்லையா ஏன்னா பைபிளில் வந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சீன் சீக்குவன்ஸில் பார்க்கணும் பயப்படுகிறவர்கள் யார் இந்த பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் யார் இந்த அவிசுவாசிகள் இதெல்லாத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் இப்போ நான் சொல்கிறேன் பயப்படுகிறது யார் வாசிக்கலாம் ஒன்று யோவான் நிறுவம் யோவான் எழுதுன முதலாவது நிறுவம் நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வரையிலும் உள்ள வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வரையிலும் தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டது இல்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளி ஆவியை ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் அபிஷேகத்தின் மூலமாக நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறதையும் அவர் நமக்குள் இருக்கிறதையும் அறிய முடியுகிறான் அடுத்தது பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி எழுகிறோம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் அன்பிலே பயம் இல்லை பாருங்க பயப்படுறதுக்கு எந்த இடத்துல சொல்ற பாருங்க அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல இந்த இடத்துல பயத்தை பற்றி கொஞ்சம் பேசுறாரு அன்பை பற்றி கொஞ்சம் பேசுறாரு இல்லையா இயேசு கிறிசுவை அறிக்கை பண்ணுகிறத பற்றி பேசுறாரு இயேசு கிறிசுக்குள் நாம் நிலைத்திருக்கிறத பற்றியும் அவர் நமக்குள் நிலைத்திருக்கிறத பற்றியும் பேசுறாரு மொத்த தலைவர் என்னதான் சொல்ல வர்றார் யோவான் என்ன தான் சொல்ல வர்றார் இல்லையா பல விஷயம் இந்த பன்னெண்டாவது வருஷத்துல பதினெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை பேசுகிறார் பரிசு மூலமாய் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறதையும் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறதையும் அறிய முடிகிறதுன்னு சொன்னார் அடுத்தது பார்க்கும்போது அவரை அறிக்கை பண்ணுகிறத பற்றி பேசுகிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்குள் நிலைத்திருக்கிறதை பற்றி பேசுகிறாரு அவரிடத்தில் அன்பு கூறுகிறத பற்றி பேசுகிறாரு கடைசியில் பயப்படுகிறவன் அன்பினால் போராடப்பட்டவன் அல்லவன் சொல்லி கொண்டு முடிக்கிறார் அப்போ என்னதான் சொல்ல வரானு கேட்டிங்கன்னா ஆண்டவர் நமக்குள் நிலைத்திருந்தால் ஆண்டவர் மேல் நம் அன்பு கூர்ந்திருந்தால் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வழிகளில் நாம் அவரை விசுவாசித்து இருந்தால் அவர் நமக்குள் இருக்கிறதை நாம் விசுவாசித்திருந்தால் நமக்கு பயம் வராதுலாம் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறவனுக்கு பயம் வராது ஆண்டவர் மேல் அன்பாக இருக்கிறவனுக்கு பயம் வராது ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்கிறவனுக்கு பயம் வராது இது எந்த விதமான பயம் அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன் சின்ன சின்ன உலக காரியத்தில் நிறைய பேர் பயப்படுறாங்க அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது இந்த பயம் வேறு பயம் ஆண்டவரில் நிலை திருக்கிறவனுக்கு பயம் வராது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு பயம் வராது ஆண்டவர் மேலே விசுவாசிக்கிறவனுக்கு பயம் வராதுன்னு சொன்னிருந்தேன் இது என்ன பயம் என்று கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த ஒரு பயம் வராது இன்னும் சொல்ல போனால் தீர்ப்பை குறித்த ஒரு பயம் வராது யார் ஒருவன் கிறிஸ்துவின் வருகை குறித்த அன்பு பயத்தை உண்டு பண்ணுகிறதோ ஒருத்தனுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறதோ யார் ஒருவன் கிறிஸ்துவை சந்திக்க பயந்து நியாயத்தீர்ப்பை சந்திக்கிறதற்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன் இதை சொல்லும் பொழுது நான் ஆகமத்தின் புஸ்தகத்திலிருந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணி சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் மாதிரி ஆதி ஆகமும் மூன்றாவது அதிகாரம் ஏழு முதல் பத்து வரைக்கும் அப்பொழுது அவர்கள் இருவரும் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனுடைய கத் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கவன் நான் தேவரீனுடைய சத்தத்தை சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து பாத்தீங்களா பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான் ஆதாம் சொல்றார் நான் பயந்து ஒழித்து கொண்டேன் மரத்துக்கு பின்னால போய் ஒழிஞ்சுக்கிறார் எதுக்கு பயந்து போய் ஒழிஞ்சிட்டார் எதுக்கு பயம் ஆண்டவர் வரார் அவரை சந்திக்க முடியல சந்திக்கிறதுக்கு பயம் இதே ஆதாம் இதற்கு முன்பதாக அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரை கண்டு பயப்படலையே ஆண்டவர் வரும் பொழுது அவருடைய வருகை குறித்து அவருக்கு பயமே இல்லை சந்தோஷமாய் அவருடைய வருகையை சந்தித்தார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வர ஓடி ஒளியறாங்க ஓடி ஒளியறாங்க ஓடி ஒளிந்து பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த பயம் ஆண்டவரை குறித்த பயம் ஏன் வருகிறது ஆண்டவருடைய மகிமையை விட்ட வாழ்க்கை ஆண்டவரோடு இருக்கிற நல்ல உறவு பாதிக்கப்பட்ட நிலை இதனாலே பயம் வருகிறது இதனால தான் பயமே வருது அருமையான கத்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும் பயம் நமக்கு இருக்கக்கூடாது என்ன பயம் தேவ பயம் அதுல ரெண்டு இருக்குது இன்னைக்கு புறஜாதி ஜனங்கள் தங்கள் தெய்வங்களை குறித்து பயப்படுறாங்க நீங்க செஞ்சுடுமோன்னு பயப்படுறாங்க அது இல்ல நமக்கு ஆண்டவர் அப்படி பயமுறுத்துறது கிடையாது நமக்கு தேவ பயம் இருக்கணும் என்னன்னா அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணுமே நான் தவறிவிடக்கூடாதே அவருக்கு பிரியமில்லாத செஞ்சிடக்கூடாது அவர் வழிகளிலே கவனமாய் நடக்க வேண்டுமே இப்படி ஒரு பய உணர்வு நமக்கு இருக்கணும் ஆனால் ஆண்டவரை சந்திக்க முடியாதபடி பயந்து ஓடி ஒழிகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இருந்து என்ன தெரியுது இந்த பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி நாம் இப்பொழுது வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல பார்க்கிற இருபத்தி ஒன்னு எட்டுல பார்த்தது ஆண்டவரை சந்திக்க முடியாத ஒரு பயம் குற்ற உணர்வினால் வருகிற ஒரு பயம் மற்றும் ஆண்டவருடைய வருகை சந்திக்க முடியாதபடி இருக்கிற ஒரு பயம் நியாய தீர்ப்பை குறித்த ஒரு பயம் இந்த பயம்தான் ஒரு மனிதனை ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாமல் வைத்து இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடையும்படி செய்து விடுகிறது நான் எப்பவுமே சொல்றது உண்டு ஆண்டவர் யாரையும் பரலோகத்துக்குள்ள பலவந்தமாக இழுக்கிறதும் கிடையாது யாரையும் நரகத்திற்குள்ளே ஆண்டவர் தள்ளி விடுகிறதும் கிடையாது ரெண்டுமே செய்யறதும் கிடையாது பரலோகத்துக்குள்ள இழுக்கிறதும் கிடையாது நரகத்துக்குள்ள தடுறதும் கிடையாது ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிறவர்கள் ஆண்டவரை பார்த்த உடனே அப்படியே பரலோகத்துக்குள்ள என்றாயம் ஆண்டவரிடத்துல என்றாயம் அவருடைய ராஜ்ஜியத்திற்குள் புதிய எருசிலேமுக்குள் ஆண்டவர் நமக்கு வைச்சிருக்கிற அநேக வாசஸ்தலங்கள் உண்டு சொன்னார்ல அப்படி கர்த்தர் நம்மை அங்கே சேர்த்துக்கொள்கிறார் ஆனால் அதே நேரத்திலே கர்த்தனுக்கென்று ஆயத்தமாய் இல்லாதவர்கள் தானாக அவருக்கு முன்பாய் நிற்க முடியாதபடி ஓடி அவர்களே பாதாளத்திலே அல்லது பிற்காலத்திலே அக்னிக் கடலிலே பங்கடைந்து விடுவார்கள் நடக்குது ஆண்டவர் தள்ளல இவங்களால் அந்த இடத்துல இருக்க முடியாது நான் ஏற்கனவே நேர்த்தே சொன்னேன் இவங்களால் இருக்க முடியாது மகிமையின் வாழ்க்கையிலே பழக்கப்படாதவர்களை மகிமையான இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சா அது அவனுக்கு பரலோகமா இருக்காது அதுதான் அவனுக்கு நரகமாகவே இருக்கும் புரியுதுங்களா நல்லா கவனிச்சு பாருங்க மகிமை அடையாத ஒரு மனுஷனை தேவ மகிமைக்கு முன்பாய் கொண்டு போய் நிற்க வைச்சா அது அவனுக்கு பரலோகமா இருந்தாலும் அது பரலோகமா இருக்காது அவனுக்கு பரலோகமா இருக்காது உண்மையிலேயே அவனை பரலோகத்தில் கொண்டு போய் நிக்க வைச்சாலும் அவனுக்கு பரலோகமா இருக்காது அந்த மகிமைக்கு முன்னால் அவனால் நிற்க முடியாமல் அதுவே அவனுக்கு நரகமா இருக்கும் அவனே வெளிச்சத்தை எல்ல இருளை தேடி அவனே ஓடிடுவான் அவனை கொண்டு வந்து வெளிச்சத்தை நிற்க வச்சாலும் வெளிச்சத்தை நிற்க முடியாது ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வச்சால் நிக்க வைக்க முடி நிற்க முடியாது இதற்கு காரணம் என்ன பாவம் தான் இதற்கு காரணம் இதுக்கு இவ்வளவு தூரம் அந்த வசனத்தில் வந்த பிறகும் மறுபடியும் அடிப்படை சில சத்தியங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல நினைக்கிறேன் சில அடிப்படை விஷயங்கள் இந்த அடிப்படை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பைபிளில் ரொம்ப பிரபலமான ஒரு வசனத்தை டச் பண்ணி அதிலிருந்து சில அடிப்படை காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் இத்தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவை தந்து அவர் மூலமாய் நம்மை ரட்சித்து நம்மை பரலோகத்துல சேர்க்கிறார் நம்ம கெட்டு போகாதபடிக்கு செய்கிறார் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டே வர்றாரு பதினேழாம் வருஷத்துல உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நியாய தீர்த்து பயமுறுத்துறதுக்காக வரல சேர்த்து கொள்றதுக்கு தான் வந்தார் ஆனால் இப்படி அவர் எல்லாரையும் சேர்த்து கொள்றதுக்கு வந்தாலும் எல்லாரும் அவர்கிட்ட வந்து சேர்ந்து வரமாட்டாங்களாம் ஏன் தெரியுமா பத்தொன்பது வருஷத்துல வாசிக்கணும் பாருங்க ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவிகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது ஒளியாக இயேசு வந்தாலும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாததாக இருக்குது சிலருடைய கிரியைகள் பொல்லாததாக இருக்கிறதுனால அவர்கள் ஒரு ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம் ஆண்டவர் ரட்சிக்க தான் வந்தார் ஆனால் அவர் ரட்சித்து சேர்த்துக்கொள்ள வந்தாலும் சிலர் விலகி ஓடுவாங்க ஏன் விலகி ஓடுறாங்க தங்கள் கிரியைகள் பொல்லாததான் இருக்கிறதுனாலே அவர் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு ஓடுவாங்க வெளிச்சத்தை காமிச்சு இந்த வெளிச்சத்தில் உட்காருவார்கள் இல்லை இல்லை எனக்கு இருட்டு தான் வேணும்னு இருட்டு ஓடுவாங்க அதான் சொல்ற ரொம்ப தெளிவா அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள் அடுத்தது இருபதாவது வருஷத்துல பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தப்பு செய்கிறவன் எவன் என்ன செய்யறான்னா ஒளி ஆகிய கிறிஸ்துவை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் பொல்லாங்கு செய்கிறவன் ஒளிநடத்தில் வராமல் ஓடி போகிறான் ஏன்னா தன்னுடைய கிரியைகள் வெளிச்சத்தில் கண்டிக்கப்பட்டு விடுகிறதுனாலே ஓடி ஒழியறான் ஆனால் சத்தியத்தின் படி நடக்கிறவனோ ஒளியினிடத்தில் வருகிறான் அந்த வெளிச்சத்திலே தன் வாழ்க்கையை அவன் நடத்துகிறான் இப்போ உலகத்திலே சில ஜீவராசிகள் இருக்கு பகலிலே வாழுகின்ற ஜீவராசிகள் இருக்கு இரவிலே வாழுகிற ஜீவராசிகள் இருக்கு பாருங்க பகல் நேரத்திலே அழகழகான ஏராளமான பறவைகள் இருக்குது இவைகள் பகல் நேரத்தில் வருகிறது சூரியன் அஸ்தமித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இருள் வர உடனே நேரம் போய் அடங்கிவிடும் வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் வெளிச்சம் அடங்கி இருள் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது நேரம் ஓடி ஒழிஞ்சிடும் அது தன்னுடைய கூட்டுக்கு போய் அடங்கிவிடும் ஆனால் இரவு நேரத்தின் ஜீவராசிகள் இருக்குது வௌவால் ஆந்தை இந்த ஆந்தை போன்ற பறவை வவ்வால் போன்ற இனம் பறக்கும் இனம் இதெல்லாம் இருளில் வாழுகின்ற ஜீவராசிகள் இவைகள் வெளிச்சத்தை கொண்டு வந்தீங்கன்னா வெளிச்சத்தில் இருக்கவே இருக்காது வெளிச்சத்தில் இருக்க முடியாது அது இருளிலே வாடுகிறதற்காகவே பழக்கப்பட்டது அது இருளான பிறகு இதெல்லாம் அடங்கின பிறகு இருட்டான உடனே அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வர்றது இருள் ஆரம்பித்த உடனே உடனே தன்னுடைய இடத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வரும் இரவு முழுவதும் அது சுதந்திரமாக இருக்கும் சூரியன் உதிக்க ஆரம்பித்த உடனே எல்லாம் ஓடி போய் தன்னுடைய இடத்துல அடங்கிடும் இதுக்கு காரணம் என்ன இது வெளிச்சத்தில் பழகினது வெளிச்சத்தில் இருக்கிறது இருளை விரும்புவது இல்லை இருளின் நேரத்திலே போய் உடங்கி விடுகிறது ஆனால் இருளில் வாழ பழகினது வெளிச்சத்தில் வர விரும்புவதில்லை வெளிச்சம் வந்தவுடனே ஓடி ஒழிந்து விடுகிறது இப்படித்தான் மனுஷனுடைய கிரியைகளும் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்தில் கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நீங்கள் வாழ கொண்டால் உங்களுக்கு கிறிஸ்துவின் வெளிச்சம் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா பரலோகம் ஒருவரும் சேரக்கூடாத ஒடி மகிமையான காரியம் இந்த இடத்துல ஏன் இதெல்லாம் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்டரேஷனை திருப்பி இங்கே ரிமைன் பண்றாரு தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற வாசஸ்தலம் என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களில் பார்த்தீங்கன்னா இயேசு கிருஷ்ணா சொல்லுவார் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டிலே அநேக ஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன் நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பவும் வந்து உங்களையும் என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் சொல்கிறார் அநேக வாசஸ்தலங்கள் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த அந்த வார்த்தையில் நம்ம உணர்ந்தது கிடையாது ஒரே வார்த்தை பரலோகம் நரகம் அப்படின்ட்டு போயிடுறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது அதைத்தானே இன்னைக்கு நான் கொஞ்சம் கிளாஸிஃபை சொன்னேன் ஏற்கனவே பரதேசு பரதீசுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி வந்து புதிய எருசலேம் அதை பற்றி சொன்னேன் புதிய எரிசிலேம் என்பது பரலோகம் கிடையாது பரலோகத்திலிருந்து பரிசுத்தமாய் அலங்கரிக்கப்பட்டதாய் அது இறங்கி வருகிறதாய் இருந்தது புதிய எருசலேம் என்பது பரலோகம் அல்ல அப்போ இதுவும் அநேக வாசஸ்தலத்தில் இதுவும் ஒரு வாசஸ்தலம் பல வாசஸ்தலங்கள் இருக்குது அப்போ புதிய எருசலேம் என்பது இன்னொரு வாசஸ்தலம் சரியா அப்போ இது எப்படியானாலும் சரி அது புதிய எரிசுதேவா இருக்கட்டும் பரதீசாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த வாசஸ்தலங்கள் எல்லாமே பரிசுத்தினால் அலங்கரிக்கப்பட்டது தேவ மகிமை நிறைந்திருக்கிறது மகிமைக்கு மகிமை வித்தியாசப்படும் ஒரே மகிமையாக இருக்கிறது மகிமைக்கு மகிமை வித்தியாசப்படும் ஆனாலும் எல்லாத்துலேயுமே தேவ மகிமை கண்டிப்பாக இருக்கும் அவரவர்கள் எந்தெந்த மகிமையில நிலைக்கக்கூடுமோ அந்தந்த இடத்துல அவரவர்கள் இருக்கத்தக்கதாக அதற்கு ஏற்ற விதத்திலே மகிமையில வித்தியாசப்படுமே தவிர ஆண்டவருடைய அத்தனை வாசஸ்தலங்களிலும் ஆண்டவருடைய மகிமை கண்டிப்பா இருக்கும் அதன் பின்னால சொல்றேன் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பின்னால நான் சொல்றேன் அப்ப ஆண்டவருடைய மகிமை அளவு மாறும் ஆனால் ஆண்டவருடைய அத்தனை வாசஸ்தலங்களிலும் ஆண்டருடைய மகிமை கண்டிப்பா இருக்கும் சரி அது இருக்கட்டும் இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது முதலாவது பயப்படுகிறவர்கள் அப்படின்னு நான் ஏன் அப்படின்னு சொன்னேன் எதுக்கு பயப்படுகிறார்கள் நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறார்கள் யார் இது நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறவர்கள் ஆதாம் பாவம் செய்தபொழுது ஆண்டவருக்கு பயந்து ஓடி ஒளிந்தான் அதே போல பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் ஒளி என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் ஒளியை பகைத்து தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஓடி ஒளிகிறான் என்று வேதம் சொல்லுகிறான் அப்ப இதிலிருந்து நமக்கு தெரிகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நம்முடைய வெளிச்சத்திலே நடக்க பண்ணுகிறவர் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நடக்க பழகுங்க ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து அவருடைய வருகை குறித்து உங்களுக்கு பயமே வராது அந்த நாளை ஆவலோடு நீங்கள் காத்திருப்பீங்களே தவிர எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருப்பீங்களே தவிர பயப்பட மாட்டீங்க சரியா ரைட் அடுத்தது பயப்படுகிறவர்களுக்கு அடுத்தது அவிசுவாசிகள் அவிசுவாசிகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் எதை குறிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று விசுவாசிக்காத கூட்டம் இது அந்த ஒன்னியோவன் நம்ம படித்தோமே அங்கேயும் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை குறித்தும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றியோவன் நான்கு பதினாறிலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனை நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் அப்போது விசுவாசிக்கணும் என்னென்னா என் ஆண்டவர் என் மேல் அன்பாக இருக்கிறார் என்னை விசாரிக்கிறார் என் கூட இருக்கிறார் என்னிலே நிலைத்திருக்கிறார் நம்ம அன்பிலே தான் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் தான் அவருடைய அன்பை நாம் உணர முடியும் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் தான் அவருடைய பிரசனத்தை நாம் உணர முடியும் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அடங்கியிருக்குது இப்போ பாருங்க இதை சொல்லும் பொழுது ஒன்றியோமோ நாலாம் அதிகாரத்தில் நான் முதல் வசனம் பன்னெண்டாவது வசனத்தை படித்தேன் இல்லையா அந்த பன்னிரெண்டாம் வசனத்துலேயே பார்த்தீங்கன்னா எடுத்தொன்னே ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது நான்கு பன்னிரெண்டு நான் வாசிக்கிறேன் தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டது இல்லை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டது இல்லை ஆனால் அவர் நமக்குள்ள நிலைச்சிருக்கிறத நம்ம வந்து உணர்கிறோம் நாமும் அவரோட நிலைச்சிருக்கிறோம் ஆனால் அவரை பார்க்கவே இல்லைங்கிறோம் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நம்மக்குள்ளே நிலைச்சிருக்கிறார் அவர் நானும் அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறேன் எப்படி சொல்ல முடியுது இல்லையா அவர் என் மேல் அன்பா இருக்கிறான்னு எப்படி சொல்ல முடியுது அவரின் கூட இருக்கிறார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது அவர் வரப்போகிறார் எப்படி சொல்ல முடியுது எல்லாமே ஃபெய்த் விசுவாசம் அப்போது ஆண்டவர் இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனை நான் காணலை ஆனால் விசுவாசிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கலை ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிக்கிறோம் இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கல ஆனால் ஒன்று தெரியும் என் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் எப்படி தெரியும் அவருடைய பிரசனத்தை நான் அனுபவிக்கிறேன் அவருடைய சமூகம் ஒரு பெரிய மனசில் மனதில் ஒரு தெய்வ சமாதானம் ஒரு நிறைவு எனக்கு அப்படி இருக்குது அந்த நிறைவு அந்த சந்தோஷம் அந்த நிறைவு அந்த சமாதானம் இயேசு இருக்கிறார் என்பதை துல்லியமாய் காட்டுகிறது ரெண்டாவது இது வந்து உணர்கிறது ரெண்டாவது விசுவாசம் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இதற்கு நம்ம வந்து ஆண்டவரே வாரும் வாரும் வேண்டிய அவசியம் கிடையாது புரிதுங்களா ரெண்டு பேர் ஒரு மனப்பட்டாலே அங்கே ஆண்டவர் இருக்கிற என்றார் என் நாமத்தில் இரண்டு பேராவது மூன்று பேராவது எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருக்கிறேன்ட்டார் இதை விசுவாசிக்கிறவர்கள் தான் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் விசுவாசிக்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாய் விசுவாசிக்கணும் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசித்து அதிலே தான் நாம் நடக்க வேண்டுமே தவிர யாரோ சொல்ற ஏதோ கதைகளை எல்லாம் விசுவாசிட்டு அனுபவங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து காதல கேட்டுக்கலாம் ஆனால் விசுவாசிக்கிறது நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் எழுதப்பட்ட வேத வசனத்தின் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு இருக்கணும் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எவரையர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்போ விசுவாசம் இதனால்தான் அவ்விசுவாசிகள் கடலில் போறாங்க விசுவாசிக்கிறவன் அப்படி போகிறது இல்லை காப்பாற்றப்படுகிறான் அடுத்தது அருவருப்பானவர்கள் அதைத்தான் நம்ம வந்து யோவான் மூணம் அதிகாரத்தில் பார்த்தோம் பொல்லாங்கான கிரியைகளை செய்கிறவன் அதுதான் அருவருப்பானவன் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான் வாழ்க்கையிலே பாவம் அசுத்தம் அறுவரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகள் இதை செய்கிறவன் பரலோக வர வரமாட்டான் ஏன்னா இந்த உலகத்திலேயே அருவறுப்பை செய்கிறவன் தவறான காரியத்தை செய்கிறவன் தவறாய் வாழ்கிறவன் இந்த உலகத்திலேயே ஆண்டவரோடு ஃபெல்லோஷிப்ல வர முடியாது அவங்க தள்ளிதான் நிற்பான் இந்த உலகத்திலே அவரோடு நெருங்க முடியாதவன் எப்படி ஆண்டவரோடு நிரந்தரமாய் வந்து நெருங்கி வாழ முடியும் இல்லை அதனால தான் அவன் அருவறுப்பை செய்கிறவன் அக்னிக் கடலிலே தள்ளப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறான் அடுத்தது கொலை பாதகர் கொலை பாதகர் என்பது என்ன வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் யோவான் எட்டு நாற்பத்தி நாலு கொலை பாதகர்லாம் வரதிலங்குற நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படியே செய்ய இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைக்கிறது இல்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அப்படிங்கிற அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிசாசு மனுஷ கொலை பாதகன் இயேசு கிருஷ்ணன் சொன்னார் தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் ஆண்டவர் சொன்னார் அப்ப யார் மேலையும் கசப்பு எரிச்சல் வயலாக்கி வைக்கிறவர்கள் கொலை குற்றத்திற்கு சமமான வாழ்க்கை வாழுகிறார்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான புதிய எரிசலே பண்ணப்பட்ட தேவ மகிமையிலே நிறைந்திருக்கிற ஒரு இடம் அந்த இடத்திலே போய் இருக்கும் பொழுது கசப்பு உள்ளவர்களும் எரிச்சல் உள்ளவர்களும் அங்கே போய் இருக்கவே முடியாது கசப்பு எரிச்சல் உள்ளவர்கள் எல்லாரும் கொலை பாதகர்கள் மனுஷ கொலை பாதகர்கள் தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் அவன் கூறியவன் ஏன்னா பிசாசு ஆதி முதற் கொண்டு கொலை மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான் வேதம் சொல்லுவோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த தவறு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது இல்லை கொலை பாதகனாய் இருக்கக்கூடாது அப்போ யார் மேலே கசப்பு வயலாக்கியம் இருக்கக்கூடாது அடுத்தது விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரணிக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் ஆகிய அக்னியும் தந்ததும் கடலிலே பங்கடைவார்கள் விபச்சாரக்காரர் விபச்சாரக்காரர் என்றால் நம்ம பார்க்கும் பொழுது இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்த வாழ்க்கையின் குறிக்கும் அதே நேரத்தில் நாம் ஆவிக்குரிய சத்திய உபதேசத்திலே ஒரே சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும் விபச்சாரம் என்பது என்ன ஒருவருக்கு மேற்பட்டவர்களோடு தொடர்புள்ளவர் வாழ்க்கை வாழ்கிறவர்களை விபச்சாரக்காரன் சொல்றோம் அப்போ ஒரே ஒரு வேத புத்தகம் ஒரே ஒரு சத்தியம் ஒரே ஒரு ஆண்டவர் இந்த ஒரு காரியத்திலே ஆண்டவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவன் தேவனுக்குரியவன் ஆனால் எல்லா சத்தியத்தையும் இழுத்து போட்டு எல்லாத்துக்கும் செவி கொடுத்துட்டு போறவன் அவன் ஆவிக்குரிய விபச்சாரக்காரனாய் இருக்கின்றான் ஏன்னா அவன் ஒண்ணுல இல்லை ஒன்னுக்கு மேற்பட்ட காரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறான் அவனை தான் விபச்சாரக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவங்க உபதேசத்திலே நிலை திராதவர்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்க முடியாது அவர்கள் அக்னி கடலிலே தள்ளப்படுகிறார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூனியக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் பொய்யர் இது மூணையும் நான் ஒரே இடத்துல சொல்ல விரும்புகிறேன் விக்கிரகாராதனைக்காரர் சூனியக்காரர் பொய்யர் நம்ம நினைக்கலாம் நான் விக்கிரக ஆராதனை செய்கிறது இல்லை நான் சூனியம் பில்லி சூனியமாக பண்ணுறேன் விக்கிரக ஆராதனையை பண்ணுறேன் நான் என்ன பொய்யா பேசிகிட்டு தெரிகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இது மூணையும் சேர்த்து ஒரே இடத்துல நான் சொல்கிறேன் ஒன்று சாமுவேல் பதினைஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் சொல்லிட்டு சொல்றாரு ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சவுலுக்கு வருது நீ அமலேக்கியர்களை சர்வ சங்காரம் பண்ண வேண்டும் அமலேக்கியர்களை நீ சர்வ சங்காரம் பண்ண வேண்டும்னு சொல்லி வருது ஆனால் இந்த விஷயத்திலே சவுல் ஆண்டவருடைய வார்த்தைகளை புறக்கணித்து விட்டான் புறக்கணித்து விட்டான்னா இது வந்து அறியாமல் நடக்கல ஆடு மாடுகள் எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க கொடுமையானது சிறந்தது முதல் தரமானதெல்லாம் பார்த்த உடனே சவலே சொல்லிட்டான் இதெல்லாம் கொல்ல வேண்டாம் தேவையில்லாமல் கொல்லாதீங்களை வச்சிருங்க இதெல்லாம் நமக்கு பிரயோஜனப்படும் மோசமான நலிந்து கிடக்கிறது எல்லாத்தையும் கொண்டுடுங்க தேவைப்படாது அதெல்லாம் அதெல்லாம் வெட்டி கொண்டுடுங்க நல்லா இருக்கிறத எதுவுமே கொல்லாதீங்கன்னு சொல்லி அவன் தடுத்து விடுங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது நீங்கள் பார்க்கணும் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்கிற ஒரு விஷயம் இது கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லி வந்த சவுல் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி விட்டான் தானாக நடக்கல தெரியாமல் நடக்கல தெரிஞ்சுதான் நடக்குது இதை குறித்து சாமுவேல் வந்து விசாரிக்கும் பொழுது அட்லீஸ்ட் தப்பு நடந்துருச்சு ஒத்துட்டுருக்கலாம் நான் இதுமாதிரி ஆசைப்பட்டு நான் இப்படி வச்சுட்டேன் தப்பு தான் மன்னிச்சு இங்கே நான் இப்போ கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் விட்டுருப்பார் ஆனால் அதை கேட்கும்பொழுது ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்ன அப்படின்னு கேட்குறார் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லுவோம் அதுக்கு பிறகு தான் சாமி வேலை கேட்பார் அப்படி கேட்கும்போது இதுக்கு ஜனங்கள் வச்சாங்கன்னு சொல்லிடுவார் பழைய தூக்கி ஜனங்கள் மேலே போற்றுவார் ஆனால் சொன்னது இவரு தான் ஜனங்கள் மேலே போற்றுவார் கடைசியிலே தன்னுடைய குறைவை உணரவே இல்லை தான் ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறதை உணரவே இல்லை இதெல்லாம் நடக்கும்போது தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு ரெண்டகம் மண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்ட மண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி பில்லி சுனியம் விக்கிரக ஆராதனை மூணாவது ஒண்ணு வந்துச்சு பொய் பொய் சொன்னான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு பில்லி சுனியம் விக்கிரக ஆராதனை பொய் இத மூணுமே இங்க சவுளுடைய வாழ்க்கையில வந்துருச்சு அங்க சொன்ன அந்த மூணுமே இங்க வருது இந்த மூணும் எந்த ரூபத்தில் வருதுன்னு பாருங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அதை நிறைவேற்றாமல் போய் அதை செய்யாமல் இருந்து தன்னை நியாயப்படுத்த நினைக்கிறானே அவன்தான் பில்லி சுனியக்காரன் விக்கிரகாராதனைக்காரன் அவன்தான் பொய்யன் அப்ப நல்லா கவனிக்கணும் நம்ம இது வந்து இந்த பில்லி சுனியம் விக்கிரகாராதனை பொய் அப்படின்னா நமக்கு பெருசா தெரியும் ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்யலைன்னு சொன்னால் அது நமக்கு சாதாரணமாக தெரியும் ஆண்டவர் சொன்ன பரவாயில்ல பார்த்துக்கலாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு கிடையாது ஆண்டவர் சொன்னால் நான் அதை செய்யலைன்னா பில்லி சுனியத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் அது காரணமாக இருக்கிறது அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றத நம்ம உணரவே இல்லை சரி ஆண்டவர் சொன்ன பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் ஈஸியாக எடுக்கிறோம் இப்போ ஆண்டவர் அதை ஈஸியாக எடுக்கலை சவுல் ஈஸியை எடுத்த மாதிரி ஆண்டவர் அதை ஈஸியை எடுக்கலை பல நேரத்தில் நம்ம சிலது ஈஸியை எடுப்போம் ஆண்டவர் அதை ஈஸியை எடுக்க மாட்டார் புரியுதுல நம்ம ஈஸியாக எடுக்கிறத ஆண்டவர் ஈஸியை எடுக்க மாட்டார் நம்ம வந்து சிலது ரொம்ப சீரியஸாக எடுப்போம் ஆண்ட ஆண்டவர் அதை ஈஸியாக எடுத்துல பரவாயில்ல அப்படின்னு நினைப்பார் அதே மாற்றங்கள் வரும் ஆண்டவர் இந்த விஷயத்தில் அதை ஈஸியாக எடுக்கலை ஆடு மாடு தானே சரி போனா போதும் விட்டுருவோம் ஆண்டவர் செய்யலை வந்தான் பாதி அழிச்சிட்டானே பாதி தானே விட்டுட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் உடனே ஸ்பாட்லேயே சொல்லிட்டாரு கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினபடினாலே அவரும் ராஜாவா இராதபடி உன்னை புறக்கணித்து போச்சு அவனுடைய மேன்மைகள் ஒரு நிமிஷத்தில் தள்ளப்பட்டு போய்விடும் விடுங்கப்பட்டு விட்டு நம்மளை வந்து ஆண்டவர் எவ்வளவு மேன்மையை வச்சிருக்காரு ஆண்டவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போகும்போது அந்த மேன்மைகளிலிருந்து நாம் தள்ளப்படுகிற நிலைமைக்குள்ளாயிடும் கொடுத்தவர் பிடுங்கி விடுகிறார் மேன்மை கொடுத்தது கர்த்தர் அதே ஆண்டவர் தான் அதை பிடுங்கவும் செய்து விடுகிறார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க எதை ஈசி எடுக்காதீங்க ரெண்டகம் மண்ணுதல் பிலி சூரிய பாவம் முரட்டாட்டம் மண்ணுதல் அவபக்தி விக்கிரக ஆராதனை பொய் பொய் சொன்னார் எல்லாம் சேர்ந்துருச்சு கடைசியில சவுல் புறக்கணித்து தள்ளும்படி நிலைமைக்கு வந்துடுச்சு அதனால தான் இந்த வெளிப்படுத்தல இந்த ரெண்டாம் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே யாரெல்லாம் பங்கடைவார்கள் என்கிற அந்த பட்டியலை சீரியஸாக எட்டு விஷயத்தை சொல்கிறார் எட்டு காரியத்தை இன்றைக்கி நான் ஃபாஸ்டாக சொல்லிட்டேன் ஆகினால் இந்த விஷயத்திலே நாம் மீண்டும் ஒரு உணர்வை ஒரு எச்சரிப்பை கத்தர் கொடுக்கிறாரு இதை கவனமாய் பிடித்து கொண்டு அக்னி கடலில் பங்கடைந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையோடு ஆண்டருடைய வாசஸ்தலத்தில் அநேக வாசஸ்தலத்திலே உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாச வாசஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதை ஆகிருங்கள் மேலும் அடுத்த இன்னொரு வாசஸ்தலத்தின் காரியத்தை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை நாம் கவனிப்போம் ஜெடி ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் பகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அருமையான பிதாவே தேவரீர் இந்த நாடிலும் கூட நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவராகிய கத்தர் இந்த நாளிலும் பெரிய எச்சரிப்பின் செய்தி எங்களுக்கு வைத்ததற்காக ஸ்தோத்திரம் இவைகளை நாங்கள் கவனத்தோடு கடைப்பிடித்து கவனத்தோடு நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க காத்துக்கொள்ளுங்க அப்பா வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க நாங்கள் இந்த எச்சரிப்புகளை எல்லாம் கவனித்து உங்களுடைய ராஜ்ஜியத்திற்குள் எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற வாசஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ரெண்டாம் மரணத்தில் ஒருவரும் அகப்பட்டு விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே ஆமே